வசந்தபாலன் டைரக்ஷனில் வெளியான அங்காடி தெரு படத்தின் மூலம் பிரபலமானவர் நகைச்சுவை நடிகர் பிளாக் பாண்டி. இதற்கு முன்னாடி அவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவரது திறமையை வெளிக்கொண்டு வந்தது அங்காடி தெரு திரைப்படம் தான். அதற்கு பிறகு தொடர்ந்து பல படங்கள்ல தனது நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களை மகிழ்வித்து வராரு பிளாக் பாண்டி. ரசிகர்கள் யாரும் அறியாத இன்னொரு முகமும் பிளாக் பாண்டிக்கு உண்டு. ஆம், அது மற்றவர்களுக்கு உதவும் முகம், உதவும் மனிதம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி கஷ்டப்படுற பலருக்கு 2 வருடங்களுக்கும் மேலாக சத்தமே இல்லாம உதவி செஞ்சு வராரு பிளாக் பாண்டி. இவருடைய அமைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து கைகோர்த்து வருபவர் இயக்குனர் சமுத்திரகனி. பிளாக் பாண்டிக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்தது, எப்போது தோன்றியது என்ற கேள்விக்கு, எனக்கு கடந்த 12 வருஷத்துக்கு முன்பாகவே இது போல ஒரு அமைப்பை உருவாக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. நான் நன்றாக வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு இந்த வேலையை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்தில் அந்த எண்ணத்தை நானே மாற்றிக்கிட்டேன். இயன்றதை செய்வோம், இணைந்து செய்வோம் அப்படிங்கிற புதிய முயற்சியுடன், நல்ல மனிதர்கள் ஒத்துழைப்புடன் கடந்த 2 வருடமாக இந்த உதவும் மனிதம் அமைப்பு மூலம் பலருக்கு பல உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். வாரந்தோறும் 280 பேருக்கு அன்னதானம் செய்யறோம். இதற்கு இயக்குனர் சமுத்திரகனி பக்கபலமாக இருந்து ஆதரவு அளிச்சிட்டு வராரு. சமுத்திரகனி அண்ணனுடன் கடந்த 20 வருடங்களாக எனக்கு ரொம்ப நெருங்கின பழக்கம் உண்டு. நான் இது போன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கேன் என சொன்ன உடனேயே என் நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவராகவே இதில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நடத்தி உதவி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு இப்ப நாங்க வெளியில சொல்றது கூட, இது போல இன்னும் பலர் மனித நேயத்துடன் உதவி செய்ய கிளம்பி வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் காரணமே தவிர வேற நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அமைப்பின் மூலம் பலருக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி, இரத்த தானம் போன்ற பல தானங்களை செஞ்சு வரோம். இன்னும் குறிப்பா ஈமக்கிரியை கூட செய்ய வசதி இல்லாதவங்களுக்கு அதற்கான பணியை நாங்களே முன்னின்று நடத்தி தரோம். என்னுடைய தாத்தா டி.ஆர். மகாலிங்கம் காலத்துல நாடகத்துல அவருடன் இணைஞ்சு நடிச்சாரு. அந்த காலத்துல நாடக நடிகர்கள் சக நடிகர்கள் மரணித்தால் தானே முன்னின்று அவங்களுடைய ஈமச் சடங்க தன்னுடைய சொந்த செலவுல செய்வாரு. அதற்கு பிறகு என்னுடைய தந்தை என அப்படியே எனக்குள்ளும் அந்த விதை போடப்பட்டுருச்சு. நான் இப்ப செய்யும் உதவிகளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். என்னுடைய சொந்த செலவு செய்யும் உதவிகளுக்கு என் முகத்தை கூட காட்ட நான் விரும்பல. ஆனால் பல நல்ல உதவும் உள்ளங்கள் மூலம் கிடைக்கும் பணத்தை மற்றவர்களுக்காக செலவிடும் போது அது நிச்சயம் வெளியே தெரியணும். அப்போதுதான் இது போன்ற உதவும் எண்ணத்துடன் இன்னும் பலர் முன் வருவார்கள். திரையுலகில் ஒரு சிலர் என் முகத்துக்கு நேராகவே, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு என்னுடைய நோக்கத்தையும் கிண்டலாகவும் உற்சாகத்தை குறைக்கும் வகையிலும் கேட்டிருக்காங்க. ஆனா இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் இந்த செயலில் இறங்கியிருக்கேன். கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு துவக்கப்பட்ட இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் உதவி செய்ய தொடங்கினோம். இதை பார்த்து இது போன்ற 12 அமைப்புகள் மக்களுக்கு உதவி செய்வதற்காக களத்தில் இறங்குகிறோம் என்று என்கிட்ட சொன்னபோது, சரியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு கல்வி வசதி குறைந்த குடும்பங்கள்ல அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் விதமா வேலை வாய்ப்பு இல்லைனா சுயதொழில் செய்யும் வசதி இவற்றை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதை குறிக்கோளாக கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் என்றார் பிளாக் பாண்டி.